Welcome back to our YouTube channel Classic Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான். வை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிமார்ட் ஷாப்பிங் அப்போ உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த நூடுல்ஸ்லேயே இன்னொரு வெரைட்டி இருக்கு, அதாவது ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு நூடுல்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அது நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் மறுபடியும். அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அது எவ்வளோ டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், அது குட் ஆர் பேட், அதில் நல்லது கேட்டது, அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ தானே. இதுதான் இந்த வை நூடுல்ஸ் ரெடி டு ஈட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கேன்னா, ஒருவேளை இது நம்மளால சாப்பிட முடியல, ஸ்டோர் பண்ணணும் கண்டெய்னரில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது அந்த பர்பஸ்க்காக நான் இதில் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட்டுங்கிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் இது வந்து எய்தர் நீங்கள் இந்த நூடுல்ஸை இப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இதில் ஒரு 250 ml ஆஃப் பாயில்டு வாட்டர் ஊற்றுனீங்கன்னா சூப்பாக குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து நீங்கள் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி நூடுல்ஸ்க்கு செய்கிற மாதிரி செய்யலாம். இதில் இவங்க கொடுத்துருக்குற சீசனிங் ஐட்டம்ஸ் பாருங்கள். இது வந்து ஆஸ் யூஷுவல் டேஸ்ட் என்ஹான்சர். நம்ம மேகி இப்பிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மசாலா தூள் மாதிரி தான். இது வந்து ஆனியன் ஆயில், இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்குற சீசனிங். இது எப்படி பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி, பச்சை வெங்காயம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இது இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இது இப்படியே சாப்பிட்லாம். இது நல்லா பொறிக்கல்ல சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது ஃப்ரீக்வெண்ட்டாக நூடுல்ஸ்னாலே இப்போ எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட வேண்டாம். இது நான் வந்து எனக்கு எங்கள் அக்கா சொன்னாங்க, அவங்க இது சாப்பிடும்போது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நான் வந்து இது வாங்கி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்களேன்னு நான் இது வாங்கினேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். போட்டுட்டேன் சீசனிங். ஸோ அடுத்தது நம்ம ஆனியன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் இந்த பொறிக்கடலையில் பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு இது இல்லை, பட் ஓகே, கர் என்ன சொல்கிறது, நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து இது நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இப்போ எல்லா சீசனிங்கையும் இதில் கலந்துட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வச்சு இதை நம்ம அந்த ஆயில் மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும், அதனால் சும்மா கலந்து மட்டும் விட்டுடலாம். இது இப்படியே சாப்பிட்டிங்கன்னா பொறிக்கல்ல மாதிரி இருக்குது. சுடுதண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் இது இன்னும் நூடுல்ஸாக ட்ரை பண்ணதில்லை, பட் இது எனக்கு வந்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இவ்வளோதான், நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். வாங்க இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குங்களா, பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்ததுங்க. இது நல்ல பொறிக்கடலை மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சூப்பு வந்து நம்ம காய்கறி சூப்பே குடிச்சிட்ருக்கோம், இல்லை நான்வெஜ் சூப்பே குடிச்சிருக்கோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பி நூடுல்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா இருக்குது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி சாப்பிடாதீங்க, எப்பயாவது அக்கேஷ்னலி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.